இவங்கெல்லாம் டெட்பூல் த்ரீல இருக்காங்களா? சோ இந்த வாரம் டெட்பூல பத்தின டிஸ்கஷன்ஸ் அதிகமா போயின்னு இருந்துச்சு சோசியல் மீடியாஸ்ல. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங், ஏன்னா டெட்பூலோட லீக்ஸ் பத்தி பேச போறோம். டெக்னிக்கலா லீக்ஸ் சொல்லக்கூடாது, இருந்தாலுமே சோசியல் மீடியா ஃபுல்லாவே டெட்பூல பத்தின பேச்சு தான் போயின்னு இருக்கு. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்களா இருந்தா உங்க கண்ணுக்கு ஒருவேளை ஒரு டெட்பூல் லீக்ஸ் கூட கிடைக்கலாம், அதுதாங்க ஆச்சரியம். ஏன்னா இப்படியே இன்டர்நெட்ல போயின்னு இருக்கிறதுனால நம்ம ரைன்ஸ் ரெனால்ட்ஸ் ஒரு ட்விட் போட்டிருக்காரு டெட்பூல் லீக்ஸ் பத்தி. பிகாஸ் மார்வலுக்கு நெக்ஸ்ட் இயர் இந்த ஒரு படம் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் மத்தியில இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு இருக்குன்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மெயினா இந்த படம் வந்து பிசிக்கல் என்வாயர்மெண்ட்ல எடுக்கிறாங்க, ரியல் லொகேஷன்ஸ் ரியல் செட் போட்டு எடுக்கிறாங்க. அண்ட் அந்த செட்ஸ்ல இருந்து தான் பல போட்டோஸ் லீக் ஆயிருக்கு. இதனால நம்ம படத்தோட ஹீரோ ரைன்ஸ் ரெனால்ட்ஸ் கண்டிப்பா ஹாப்பியா இருக்க மாட்டாரு. அண்ட் அவரோட கஷ்டம் நமக்கும் புரியும். அதனால நம்ம ரைன்ஸ் ரெனால்ட்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெட்பூல் 3 படத்தை நாங்க லைவா எடுக்கணும்னு ட்ரை பண்றோம். ஸ்டுடியோஸோ இன்டோர்லயோ எடுக்கிறதுக்கு பதிலா நாங்க ரியல் லொகேஷன்ஸ்ல பிசிக்கல் என்விரான்மெண்ட்ல பிராக்டிக்கல் எஃபெக்ட் போட்டு நாங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். வெறும் சிஜி எஃபெக்ட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம ரியலா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த ட்விட்ல அவர் சில போட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல சில போட்டோஸ்ல பிரெடிக்டர், மிக்கி மவுஸ், டெடி இவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி சோ ஃபன்னியா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. எப்படியா இருந்தாலும் அது மூவிஸ்ல வரப்போகிறது இல்ல. இவரே போட்டோஷாப்ல சும்மா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி எல்லாரோட பிக்ஸும் போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. சோ செட் பிக் லீக் ஆனதுல இருந்து சில பிக்ஸ் வந்து காமிக்ஸ்க்கு அக்யூரேட்டா பண்ணியிருந்தாங்க. மெயினா சொல்லணும்னா நம்ம உள்வரினோட லுக்கு வந்து எக்ஸாக்டா கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க காமிக்ஸ்க்கு அக்யூரேட்டா. இந்த லீக்டு பிக்ஸ்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நம்ம டெட்பூலும் உள்வரினும் நடந்து வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் காமிக்ஸ்ல அவங்க தலைக்கு மேல ஒரு ஃப்ளை மாதிரி இருக்கா. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், எம்சியுவோட ஃபால்கன். ஆனா எக்ஸ்மேனை ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது எக்ஸ்மேனோட ஆர்க் ஏஞ்சல்னு சொல்லிட்டு. மெயினா லீக்டு பிக்ஸ் குள்ள வந்தோம்னா ரெண்டு கேமியோஸ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு இந்த லீக்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேவர் டூத். அதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, எக்ஸ்மேன் உள்வரின்ல வந்த ஸ்டேவர் டூத் கிடையாதுங்க, எக்ஸ்மேன் பார்ட் 1ல வந்து ஸ்டேவர் டூத் அவரை தான் காட்டியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது வந்து அதே பார்ட்ல வந்து டோட் தான் ரிட்டர்ன் ஆகுறாரு. அண்ட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மூன் நைட்ல பார்த்த அதே ஐஸ்கிரீம் வேன் வந்து வந்திருக்கும், தலைகீழா புரட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் ரெட் ஸ்கல்லோட வண்டி இருக்கும், சம்திங் பிக். அதை விட இந்த வண்டியை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காமிக்ஸ்ல பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிரும், ஃபேண்டாஸ்டிக் 4ல வந்ததுன்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் தான் லீக்டு பிக்ஸ் வச்சு நம்மளால சொல்ல முடிஞ்சது. அண்ட் இதுக்கப்புறம் லீக்டு பிக்ஸ் வச்சு டிஸ்கஷன் எதுவும் பண்ண போறது இல்ல. ஏன்னா நம்ம ரைன்ஸ் ரொலாஸே சொல்லியிருக்காரு, யாருமே டெட்பூல் செட் லீக்டு பிக்க வந்து ஷேர்ஸ் பண்ணாதீங்க, இந்த படத்தை பத்தின டிஸ்கஷன்ஸ் அதிகமா ஆக ஆரம்பிச்சிரும். சோ படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, அங்க படத்துல உங்களுக்கு ஃபுல் மீல்ஸே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ நீங்க யார் ஃபேன், டெட்பூல் ஃபேனா இல்ல உல்வரின் ஃபேனா, உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். சோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க गाइस. சோ இதவிட ஆசமான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.